ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுரேஷ்ன்றவர் காலையில் வந்து காரை வந்து நான் ஐடியலாக ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. லேட்டஸ்ட்டு காராக இருந்தால் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னென்னா அதில் வந்து ஏர் ஃபியூயல் ரேஷியோ சென்சார்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டு காராக இருந்தால் அது அதில் நீங்கள் அந்த வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, செஞ்சால் தப்பு இல்லை. ஒரு 10 இயர்ஸ் டு 15 இயர்ஸ் முன்னாடி இப்போ என்னோடய கார் லான்சர்லாம் 2000 மாடல் அது. அதிலலாம் நீங்கள் காலையில் வண்டி எடுத்த உடனே மூவ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நம்ம ஐடியலாக ஃப்ரீயாக ஓட விடணும், அதுக்குன்னு ரொம்ப ரேஸ் பண்ணக்கூடாது. இது அவரோட க்வெஸ்சனுக்கு உள்ள ஆன்சரு. ரெண்டாவது வந்துட்டு செல்வ கணபதினு ஒருத்தர் நேற்று கேட்டிருக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் பெங்களூரில் கொஞ்சம் ஹெவி ரெயினாக இருக்குது, அதில் கொஞ்சம் எப்படி போகிறதுன்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போது ஒரு ரோடை இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த ரோட்டில் வலது பக்கமாக அந்த ரோடோட சாலை மேலேயே ஒரு 10 அடிக்கு ஒரு பக்கம் தண்ணி வந்து தேங்கி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட சைடு நீங்கள் ரைட்டில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இண்டிகேட்டர் போட்டு அந்த தண்ணியில் படாமல் லெஃப்டில் கட் பண்ணி போகிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தண்ணி ஒரு சர்ஃபேஸில் இருக்கும்போது தண்ணியோட டெப்த் என்ன, அதில் கீழே எவ்வளோ பெரிய குண்டு இருக்குன்றது நமக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் நேராக உங்களோட சைடு நீங்கள் ரைட்டிலே போயிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் அதில் இறங்கி போகணுன்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா இறங்கி போகும்போது சில நேரம் பெரிய பள்ளங்கள் இருக்கும், உள்ளே வந்து உங்களோட இன்ஜின் பகுதியில் உள்ள கீழே தான் நமக்கு அந்த இன்ஜின் ஆயிலோட கேப் இருக்கும் இல்லையா. எல்லா கார்லேயும் நீங்கள் எங்கேயாவது காரை வந்து வீல் அலைன்மெண்ட்டுக்காது இல்லையா, இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்வீஸ் சென்டர், வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் போய் உங்கள் காருக்கு கீழே கொஞ்சம் நேரம் இன்ஜின் கீழே நின்று பாருங்கள். அந்த கேப் வந்து நேராக கீழே இருக்கும், அந்த லோ லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய குண்டில் போகும்போது என்னாச்சுன்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு அவர் இப்படி போயிருக்கிறாரு, அந்த கேப் வந்து தட்டிடுச்சு. அந்த கீழே இருக்கிற அந்த நட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, இன்ஜின் நட்டு, அதில் தான் வந்து டோட்டலில் வண்டியோட ஆயில் கண்டென்ட் லாக் ஆகி நிற்கும், அது கட் ஆகிடுச்சு. இன்ஜினுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் என்னாச்சுன்னா அந்த ஆயில் லாக் பண்ணுற நட்டு கட் ஆகும்போது கம்ப்ளீட்டாக அதிலேருந்து ஆயில் கசிய தொடங்கும். அது கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அவர் ஒரு 10 கிலோமீட்டர் போயிருக்காரு, வண்டி நின்றுருக்கு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம் எங்கே இதாயிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே வண்டி சீஸ் ஆகிடுச்சு, இன்ஜின் 1.5 லேக் செலவாச்சு அந்த காருக்கு. ஃபியட் ஒரு புண்டோன்னு சொல்லிட்டு ஒரு மாடல். எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வீடியோ இவ்வளோ கவனமாக கொடுத்துட்ருக்குறோம். பல வேலைகளுக்கு இடையில் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற க்வெஸ்சன் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது இதுக்கு தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிவிட்டு லைஃப்லேயும் போக முடியும், செலவு இல்லாமல் வண்டியை கொண்டு போக முடியும். ஸோ தண்ணி மேலே வண்டி ஓட்டணும், கொஞ்சம் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் சர்றன்னு ரெண்டு பக்கமும் திருச்சி விட்டுட்டு போகிறது, ஸ்டீமர் மாதிரி போகலாம், அதெல்லாம் நல்லாயிருக்கும். பட்டு கொஞ்சம் மெச்சூர் ஆனவங்க அந்த மாதிரி போகாதீங்க, ஏன்னா எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கும். இன்னொரு விஷயம், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன், ஓவர் ஸ்பீடில் வந்து நீங்கள் ஒரு தண்ணி மேலே போகிறதுக்காக ட்ரை பண்ணும்போது முன்னாடி இருக்கிற பேனட் வழியாக அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகி நேராக அடித்து உங்களோட ஃப்ரண்ட் கிளாஸுக்கு தான் வந்து நிற்கும். கம்ப்ளீட்டாக வந்து இந்த சகதி மாதிரி தண்ணியாக இருந்ததுன்னா மண்ணிலே அள்ளிட்டு வந்து மேலே போட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷ் போட்டு க்ளீன் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த மண் தான் முன்னாடி ஆடிட்டுருக்குமே தவிர விஷன் கிடைக்காது. ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து முகமது ஹுசைன், லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் எனக்கு ஏதாவது ஒரு கார் சொல்லுங்கன்றார். கண்ணை முடிட்டு நீங்கள் போக வேண்டியது மாருதியில் ரிட்ஸ்ன்னு ஒரு கார் இருக்குது. இப்போது இல்லைன்னா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஷிஃப்ட்டு, சுசுக்கி ஷிஃப்ட் எடுங்க. அதே மாதிரி ஃபோர்டில் எடுக்க வேண்டாம், ஹுண்டாய் ட்ரை பண்ணுங்கள். ஹுண்டாய் கொஞ்சம் இப்போ அந்த மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லாவும் பண்ணுறாங்க சர்வீஸ் சென்டர். என்னை பொறுத்தவரையில் இந்த ரெண்டு காரு தான். நிறைய பேர் வந்து எனக்கு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள காரு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது மாடல் அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் தெரிஞ்சவங்க, நீங்கள் பார்க்குறது அவங்களோட வே ஆஃப் ஸ்டைல், அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க மேபி ஒரு கம்பெனி மேனேஜராக இருக்கலாம், இல்லைனா ஒரு டாக்டராக இருக்கலாம், இல்லைனா டீச்சர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 10-15 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி ஓட்ட மாட்டாங்க.
ஸோ அவங்களோட வண்டியை நீங்கள் தைரியமாக வாங்க, என்ன பிராண்டுன்றது தேவையில்லை, அவங்களோட வண்டியை நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறது இந்த ஓஎல்எக்ஸு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம டைரெக்டாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கண் பார்வையில் உங்கள் ஊரில் இருக்கும் இல்லையா, அந்த ஊர்க்காரங்களோட காராக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டே இருக்கிற காராக இருந்தால் தைரியமாக வாங்கலாம். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, பெரிய பெரிய வியாபாரிகள் பிஸ்னஸ் மேன் இருப்பாங்க, அவங்க இங்கேருந்து பெங்களூர், மைசூரு, பின்ன சென்னை, தாலூ, தமிழ்நாடு ட்ரைவ் பண்ணுவாங்க. அவங்களோட கார்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஈவன் நல்ல மாடலாக இருந்தால் கூட வேண்டாம். ஏன்னா அதில் வந்து நிறைய வேலைகள் வர தொடங்கிடும். 1.5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே போயிடுச்சுனாலே இந்த மாதிரி ஓல்டு மாடல் காரெல்லாம் வாங்காதீங்க. அடுத்து சஞ்சீவ்னு ஒருத்தர் நேற்று பேசினார், டயர் பஞ்சர் ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும். அப்புறம் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருந்தோம், நம்ம டயர் பஞ்சர் ஆனால் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பேசியிருந்தார். அது வந்து நீங்கள் உங்களோட டிரைவிங்கில் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நல்லா போயிட்டு இருக்கும்போது ஸ்டீரிங் வந்துட்டு திடீர்னு லெஃப்ட்டு அல்லது ரைட்டு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைடு இழுக்கும் வண்டி, சவுண்டு வராது, பஞ்சர் உங்களுக்கு சவுண்டு டம்முன்னு அடித்து பஞ்சர் ஆகுறதுன்னு நினைக்காதீங்க, இப்படியும் ஆகும். அது ஒன் சைடு இழுக்குதுனாலே நீங்கள் உங்களுக்கு நார்மலாக ரெண்டு கை பிடிச்சி போயிட்டுருக்கும்போதோ அல்லது ஒரு கையில் போகும்போதோ ஒன் சைடு ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆகும். அப்படி டேர்ன் ஆகும்போது இம்மிடியேட்டாக நீங்கள் அதை வந்து அப்படி கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு வேறு என்ன பார்க்கணுன்னா, ஸ்டெப்னி எப்போவுமே ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நேற்று ஒரு நண்பர் பேசும்போது சஞ்சீவ் சொன்னது என்னென்னா, எங்கேயோ போயிட்டு ஒரு சாதாரண ஒரு பஞ்சர் ஷாப்பில் கொடுத்துருக்குறாரு, அவர் வந்துட்டு டியூப்லெஸ் டயருன்னு தெரியாமல் அதை வந்து எப்படி கலட்டுறது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. ஸோ சின்ன ஒரு ரோட்டு கடைகள் ஓரத்தில் இருக்கிற கடைகளில் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அலாய் வீல் பார்த்தீங்களா, அலாய் வீல் வந்துட்டு கரெக்டாக அந்த வீலை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு இப்போ சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் அந்த சின்ன கடைகளில் இருக்காது. அவங்க அந்த ரெண்டு சைடு லிவர் போட்டு அதை அப்படி இருந்து அடித்து அப்படி உள்ளே கொடுத்து இது பண்ணும்போது ஒன்று உங்கள் டயரு ப்ராப்ளம் ஆகும், ரெண்டாவது உங்களோட அலாய் வீல் வந்து அது ஒரு டைப் ஆஃப் அலுமினியம் அலாய்ன்னு சொல்லுவாங்க அந்த மெட்டல், அது வந்து இந்த மாதிரி ஆணி மாதிரி இந்த லிவர் கொடுத்து அடிக்கும்போது கிராக் ஆகும், சின்ன சின்ன பீஸாக வந்து பார்ட் பார்ட்டாக உடையும். அது நான் என்னோடய காரில் உங்களுக்கு காட்டுறேன், அது இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு உடையும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஸ்டெப்னி எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சுட்டோன்னா, நம்ம ஸ்டெப்னியை வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கே வீல் அலைன்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட அதை கொடுத்துட்டிங்கன்னா, ரோடு கடைகளில் இந்த இப்போ பெட்ரோல் பம்ப் சைட்லலாம் இப்போ நிறையா வீல் அலைன்மெண்ட் ஷாப் வந்திருக்கு அலோர் தமிழ்நாடு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்கள் காரை உள்ளே இருக்கிற பஞ்சர் ஆன டயரை கொடுத்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு வேலை பார்க்கும்போது அதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸில் முடியும். நீங்கள் வெளியில் உள்ள கடைகளில் கொடுக்கும்போது 3000 ரூபா 4000 ரூபா ஆன டயரும் காலியாகிடும். அதுக்கப்புறம் அதை விட முக்கியம், உங்களை அலாய் வீல் காஸ்ட்லி இல்லையா, அலாய் ரிம்மையும் அவங்க வந்து உடைச்சிற சான்சஸ் இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது, ரொம்ப குட்டியாக உடஞ்சிருக்கும். நான் இப்போ என்னோடய காரில் காட்டுறேன் எங்கே சின்ன கிராக் இருக்குன்னு, அப்போ உங்களுக்கு அது புரியும். இந்த உடஞ்சிருக்கு பாருங்கள், தெரியுதா, இந்த லிவர் எங்கே கொடுத்து இப்படி அடிக்கிறாங்களோ அந்த பார்ட் மட்டும் அந்த சில்லு மாதிரி உடையும், கண்ணாடி மாதிரி உடையும். தெரியுதா, தெரியுதா உங்களுக்கு இந்த இடம் தெரியுதா, மற்ற இடம்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள், எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே உடையும். இது வெளியில் கொடுத்து ஒரு தடவை நான் அடிபட்டது. ஸோ நண்பர்கள் யாரும் அது பண்ண வேண்டாம்.